வணக்கம் மக்களே, மறையூர்ல இருந்து மூணாறு போயிட்டு இருக்கோங்க. மறையூர்ல இருந்து மூணாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருங்க. இந்த 40 கிலோமீட்டரும் நம்ம பயணம் செய்யும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு களைப்பே இருக்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை அழக நம்ம பார்த்து ரசிச்சபடியே நம்ம பயணம் செய்யலாம். இந்த வழித்தடத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களையும் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். மறையூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். இந்த இடத்துல காரை நிறுத்தி எல்லாரும் கீழே இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா இங்க ஒரு நீரோடை இருக்குங்க, பெரிய நீரோடை. ஒரு சில பேர் இதில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் குளிக்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னா திடீர்னு வெள்ளம் வந்தாலும் வரலாம். அதனால் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடங்களில் தயவுசெய்து குளிக்காதீங்க. நாங்கள் இங்கே குளிக்கலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வழித்தடத்தில் நிறைய இடங்களில் வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து கார் நிறுத்தி பார்க்குற அளவுக்கு ரோட்டோரமாக இடம் இருக்குது. ஒரு சில இடங்களில் கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. வானம் மேகமூட்டமாக இருந்தது, இப்போ வந்து லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. மறையூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல கார் நிறுத்துறதுக்குன்னு இடம் எதுவும் இல்லைங்க. ரோட்டோரமாக தான் நம்ம கார் நிறுத்த வேண்டியது இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காரை நிறுத்திட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். லக்கோம் அருவிக்கு போகிறதுக்கான நுழைவு வாயில் தான் இது. உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அருவியில் கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இருந்தும் இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அருவி தான் லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ். அருவியில் ஒரு மிதமான அளவு தண்ணி வந்துட்டு இருக்குங்க. அந்த அருவி விழுகக்கூடிய இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரடுமுரடான கற்கள் தான் அதிகமாக கிடக்கு. குளிக்கிறதுக்கு அவ்வளோவா பாதுகாப்பு இல்லாத அருவின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா கால் தவறி வலிக்கு விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, பாறை மேலேயே தான் விழுகணும். இந்த வழியாக தான் இறங்கி அருவிக்குள்ளே வரணும். வர்ற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குளிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி முழுங்கால் அளவு தண்ணியில் உட்காந்து தான் குளிக்கணும். இந்த அருவிக்கு வர்றதுக்கு 50 ரூபா வந்து நுழைவு கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்தபட்ச வசதியாக இந்த உட்காந்து குளிக்கிற இடத்துலையாவது கொஞ்சம் சிமெண்ட் போட்டு பாதுகாப்பாக குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளான நம்முடைய உயிருக்கும் உடமைக்கும் நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறத சுருக்கமாக எழுதி போட்டிருக்காங்க. இந்த அருவிக்கு பக்கத்தில் டாய்லெட்டும் பெண்கள் உடை மாற்றுவதற்கு தனி அறையும் இருக்குது. அருவியில் குளிக்கலான்னு ஆர்வமாக வந்தோம், உட்காந்து தான் குளிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால குளிக்க விருப்பம் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் அருவியை பார்த்துட்டு நம்ம கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நம்மளை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அருவினாலே குற்றாலம் தாங்க. சும்மா அருவியில் போய் நின்னுன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே வரக்கூடிய தண்ணி நம்ம தலையில் தப தபன்னு விழுந்து சும்மா தலைக்கு மசாஜ் பண்ண மாதிரி இருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அருவியில் குளித்த திருப்தி கிடைக்கும். நமக்கு முன்னால் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டியை நான் ஏதோ மினி லாரின்னு நினச்சேன். நெருங்கி போய் பார்த்தா அது டிராக்டருங்க. அண்ணன் படுவேகமாக ஓட்டிகிட்ருக்காரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டீ கடையை பார்த்ததுமே டீ குடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. அதனால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு டீ குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். சூடாக ஒரு சுக்குமல்லி டீயோட இயற்கை காட்சியும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். டீ கடையில் நின்று பார்க்குறப்போ இந்த அழகான வியூ பாயிண்ட் தெரிஞ்சது. நீங்களும் இதை பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி. ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் விடிஞ்சது மாதிரி இருக்குது. பனிமூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரோட்டில் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் வர வண்டியே தெரியல, அந்தளவுக்கு பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடும் குளிரையும் பனியும் பொருட்படுத்தாமல் தேயிலை பறிக்கக்கூடியவங்க வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மூணாறு வந்துடாதீங்க மக்களே. பாதி நேரம் நம்ம வாகன நெரிசல்லே நம்ம பொழுதை கழிக்க வேண்டியது இருக்கும். மூணாறை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வெவ்வேறு விதமான கிளைமேட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால பனிமூட்டம் அதிகமா இருந்தது, மழை இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேசான குளிரோட தூறல் விழுந்துட்டு இருக்கு. மூணார் வந்தாச்சுங்க. மூணார்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் கார்டன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஃப்ளவர் கார்டன்ல பார்த்தோம்னா பல விதமான மலர் செடிகளை பல நிறங்கள்ல பார்வைக்கு வச்சிருக்காங்க. ரோஜா பூவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 நிறங்கள்ல வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கள்ளி செடிகளும் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மலர் செடிகளாக இருக்கட்டும், கள்ளி செடிகளாக இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மலர் செடிகளுக்கான விதையுமே இங்கே விற்பனை செய்கிறாங்க. தேவைப்பட்டால் அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த இடம் பார்த்தோம்னா மலர் பிரியர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏற்ற ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம். ஏன்னா பல விதமான மலர்களை பல நிறங்களில் ஒரே இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு உள்ளே வர்றதுக்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 50 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு 250 ரூபா வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. மூணார் சுற்றுலாவில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த ஃப்ளவர் கார்டனும் ஒன்று. நீங்கள் மூணார் சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கார்டனை பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தோட பேர் ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அழகான இயற்கை பின்னணியோட புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்ற சிறந்த இடம்னு இந்த இடத்த சொல்லலாம். மூணாறுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் மாட்டுப்பட்டி செல்லக்கூடிய வழித்தடத்தில் தான் இந்த ஃபோட்டோ பாயிண்ட் அப்படிங்கிற இடம் இருக்குது. கார் மேலகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எலிஃபேண்ட் பார்க்குக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்துல கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கார் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை மேலே நம்மளை உட்கார வச்சு 10 நிமிஷம் சவாரி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபாயும், குழந்தைங்களாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 350 ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. யானை சவாரி செய்கிறதுக்கான கட்டணம் அதிகமாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யானை சவாரி செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. யானை சவாரி செய்கிறப்போ நம்ம விருப்பப்பட்டால் யானைக்கு அன்னாச்சி பழம் கொடுக்கலாம். 2 அன்னாச்சி பழத்தை 150 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. மூணாறில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது 3-4 நாள் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ இடம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. 1 நாள் 2 நாள் வந்தீங்கன்னா முக்கியமான இடங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு திரும்புகிற மாதிரி தான் இருக்கும். மாட்டுப்பட்டி அணைக்கு தண்ணீர் செல்லக்கூடிய கால்வாயை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம மாட்டுப்பட்டி அணையை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இதுதாங்க மாட்டுப்பட்டி அணை. இந்த இடத்துல கடுமையான வாகன நெரிசல் இருக்கிறதுனால நம்ம காரை நிறுத்தி இந்த அணையை பார்வையிட முடியல. அதனால் காரில் மெதுவாக போயிட்டு இந்த அணையை பார்த்துட்ருக்கோம். மூணாரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா இடங்களில் கார் நிறுத்துறதுக்கு வசதி கிடையாதுங்க. சாலை ஓரமாக தான் நம்ம காரை நிறுத்த வேண்டியது இருக்கும். மூணார் சுற்றுலாவை பார்த்தீங்கன்னா 4 விதமாக தொகுத்து வச்சுருக்காங்க. அது எப்படின்னா மூணார்லேருந்து மாட்டுப்பட்டி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை ஒரு பகுதியாகவும், மூணாறுலேருந்து கோயம்புத்தூர் வழியாக இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை இன்னொரு பகுதியாகவும், மூணாறுலேருந்து கொச்சின் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை ஒரு பகுதியாகவும், கடைசியாக மூணாறுலேருந்து தேக்கடி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை ஒரு பகுதியாகவும் தொகுத்து வச்சுருக்காங்க. இந்த 4 வழித்தடத்துலேயும் என்னென்ன சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சொந்த காரில் மூணாறு சுற்றுலா வர்றீங்கன்னா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், மூணாருக்கு வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அதனால் மூணாரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் உங்கள் காரில் பெட்ரோல் டீசலை ஒரு தடவை சோதனை பண்ணி தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. 2வது விஷயம், மூணாருக்கு வெளியில் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூணாறுலேயே சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.